ஏற்கனவே கடல்ல நண்டுவலை விட்டுருந்தோம். அந்த நண்டுவலையை பிடிக்கிறதுக்காக தான் இந்த இருட்டில் இன்ஜின் அடிச்சுட்டு போட்ல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. அதிகபட்சம் கடல் தொழில் பார்க்குறவங்க வந்து இந்த மாதிரி இருட்டில் தான் கிளம்புவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த விடிஞ்சு வெளில வைக்கிற நேரம்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த பகல் வர நேரத்தில் போய் அந்த இடத்துல இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி இருட்டில் எப்பயுமே கிளம்புவாங்க. கிளம்பி போகிறப்ப இருட்டாக இருக்கிறனால எப்பயுமே லைட் அடித்து பார்த்துக்குருவாங்க. ஏன்னா இது மாதிரி திடீர்னு தெர்மாக்கோல் ஏதாச்சும் இருக்கும், நமக்கே தெரியாது. அந்த இடத்துல வலை விட்டுருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஆங்கர் போட்டிருப்பாங்க. நம்மளோட ப்ரொப்பலர் வந்து அதில் சுற்றிடும், அதனால் அதில் டைம் வேஸ்ட் ஆயிரும். கரெக்டாக ஒரு 6 மணி போல் வந்து நம்ம நண்டு வலையை வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த நண்டு வலையை நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும், இந்த நண்டு வலையில் மிதப்புக்கு அந்த தெர்மாக்கோல் இருக்காது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், அந்த மிதப்புக்கு தெர்மாக்கோல் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த நண்டு வலை வந்து கடலில் தண்ணிக்குள்ளே, அதாவது தரையோடையே தான் இருக்கணும். ஏன்னா நண்டு வந்து அதிகமாக அந்த தரையோடே இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒன்று ரெண்டு நண்டு தான் அந்த மேல் கிளம்பி ஓடும். அதுக்காக இந்த மாதிரி நண்டு வலை வந்து எப்பயுமே தரையோட தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்காக இந்த மாதிரி ப்ளூ கிராஃப்ட்க்கு தனி வலை, பொட்டு நண்டுக்கு தனி வலை இப்படிலாம் ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். வலையில் வந்து வாங்குறப்ப எப்பயும் போல் ஒன்று ரெண்டு இறால் அந்த ஆக்டோபஸ்லாம் வந்துருந்துச்சு. நண்டை வந்து வலையிலேருந்து எடுக்கிறதுக்காக இது மாதிரி குறுக்க கம்பு வச்சுட்டு அதை இந்த ஓரமாக போட்டிருப்போம். ஏன்னா அப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா வலையிலேருந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் நமக்கு. அதே மாதிரி எடுத்துகிட்டு வலையை ஏற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சீக்கிரமே கரைக்கும் வந்துட்டோம். எத்தனை பேர் ஏற்றுக்கிருவீங்க அப்படின்னு சொல்லி தெரியல, ஆனால் நண்டும் முதலையும் ஒன்று தான் சொல்லுவேன். ஏன்னா நண்டும் உயிரோடு தான் இருக்கும், முதல மாதிரியே தெரியவே தெரியாது. நம்ம இந்த மாதிரி கடிக்கிறப்ப டக்குன்னு என்னாகும் அப்படின்னா நண்டு காலை திருப்பிட்டு கழுத்தில் கடிச்சிரும். அதனால் இந்த மாதிரி வலையிலேருந்து எடுக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். கரைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் மற்ற ஃபைபர் போட்டு வல்லம் எல்லாமே இருக்கும். நம்ம பிடிச்ச அந்த நண்டை என்ன செய்வோம் அப்படின்னா, வந்த உடனே கரையில் இது மாதிரி தட்டிட்டு தனித்தனியாக பிரிக்க ஆரம்பித்தோம். ஏன்னா நம்மள்கிட்ட இருந்து நண்டை வாங்குறவங்க விலைக்கு, அதாவது விலைக்கு எடுக்கிறவங்க அந்த நண்டை பார்த்து, அதாவது தனித்தனியாக பிரித்து தான் எடுப்பாங்க. அதனால் நம்ம அவங்கள்ட்ட கொடுக்குறப்பையே இது மாதிரி தனித்தனியாக பிரிச்சுருவோம். இந்த நண்டு விலை போகும், இந்த நண்டு விலை போகாது அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சுருவோம். இந்த மாதிரி பிரிக்கிற நண்டு தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. எப்பயுமே இந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரில் நண்டு வள தொழில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்.